வணக்கம். செய்தி சுருக்கம். ஸ்ரீரங்கம் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு. திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் தேர் உற்சவம் புனர்பூசம் நட்சத்திர நாளில் நடத்தப்படும். இந்த முறை தை 4 தேதியே வந்துவிடுகிறது. எனவே வைகுண்ட ஏகாதசி ஒரு மாதம் முன்னதாகவே 19 ஆண்டுகளுக்கு பிறகு கார்த்திகை மாத வளர்பிறையில் வருவதால் இன்று அதிகாலை 4:45 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. நம்பெருமாள் கொண்டை கிள்ளி மாலை ரத்தின அங்கி வைர அபஸ்தம் அணிந்து காட்சியளித்தார். அமைச்சர் சேகர் பாபு குடும்பத்துடன் நம்பெருமாளை தரிசனம் செய்தார். பக்தர்களுக்கு காலை 7 மணி முதல் இரவு 10 வரை அனுமதி வழங்கப்படுகிறது. வாரணாசியில் நள்ளிரவில் ஆய்வு செய்த பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேசத்தில் தமது தொகுதியான வாரணாசிக்கு பிரதமர் மோடி நேற்று சென்றார். புதுப்பிக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் கோயிலை திறந்து வைத்தார். பாஜக ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் துணை முதல்வர்களுடன் கலந்துரையாடினார். நள்ளிரவு வரை கூட்டம் தொடர்ந்தது. அதன்பின் பனாரஸ் ரயில் நிலையம் உட்பட வாரணாசியில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளை நள்ளிரவில் ஆய்வு செய்தார். முதல்வர் யோகி ஆதித்யநாத் உடன் சென்றார். பிரதமரை காண உள்ளூர் மக்கள் திரண்டனர். அவர்களை நோக்கி கையசைத்த மோடி சிலருடன் பேசிவிட்டு சென்றார். சென்னையில் ரூபாய் 335 கோடியில் 3 மேம்பாலம் கட்ட திட்டம். சென்னையில் தினமும் 10 லட்சம் கார்கள், 40 லட்சத்திற்கும் அதிகமான பைக்குகள் உள்ளிட்ட வாகனங்கள் தினமும் இயக்கப்படுகிறது. இதனால் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. மாநில உட்கட்டமைப்பு வசதி மற்றும் மேம்பாட்டுக் குழு சார்பில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 3 மேம்பாலங்கள் கட்ட முடிவு செய்யப்பட்டது. 335 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வியாசர்பாடி கணேசபுரத்தில் ரூபாய் 142 கோடி செலவில் 680 மீட்டர் நீள 4 வழி மேம்பாலம் கட்டப்படுகிறது. ஓட்டேரியில் ரூபாய் 62 கோடி செலவில் 508 மீட்டர் நீள 2 வழிச்சாலை மேம்பாலமும், ரூபாய் 131 கோடி செலவில் தேநகர் உஸ்மான் சாலையில் 1200 மீட்டர் நீள 2 வழிச்சாலை மேம்பாலமும் அமைக்கப்பட உள்ளது. அனுமதியின்றி செயல்படும் 4000 கிரஷர்கள். கோவிட் லாக்டவுனுக்கு பின் தமிழகத்தில் கட்டுமான பணிகள் வேகம் எடுத்துள்ளன. எம் சாண்ட், கருங்கல், ஜல்லிகளின் தேவை அதிகரித்துள்ளது. அரசு உரிமம் பெற்ற குவாரிகள் மூலம் கிடைக்கும் பொருட்கள் போதுமானதாக இல்லை. இதை பயன்படுத்தி பலர் உரிமம் இல்லாமல் குவாரிகள் கிரஷர்கள் நடத்துவதாக அனைத்து எம் சாண்ட் மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 4000 கிரஷர்கள் அனுமதியின்றி செயல்படுவதாக கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் கூறியுள்ளார். இதன் மூலம் கனிம வளம் கொள்ளைப்போகிறது. இதை தடுத்து நிறுத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கோவை குற்றாலத்தில் குளிக்க அனுமதி. கோவிட் ஊரடங்கு தளர்வில் கோவை குற்றாலம் அருவிக்கு செல்ல அக்டோபர் மாதம் முதல் அனுமதி வழங்கப்பட்டது. இதையடுத்து தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மீண்டும் தடை விதிக்கப்பட்டது. தற்போது மழை குறைந்து நீர்வரத்து கட்டுக்குள் இருப்பதால் இன்று முதல் கோவை குற்றாலத்திற்கு செல்ல அனுமதி அளிப்பதாக வனத்துறை அறிவித்துள்ளது. டெல்லியில் இலவச யோகா பயிற்சி அறிவிப்பு. டெல்லி செயலகத்தில் ஜனவரி முதல் இலவச யோகா வகுப்புகள் நடத்தப்படும் என முதல்வர் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். யோகசாலா திட்டத்தின் கீழ் 400 யோகா பயிற்சியாளர்கள் உள்ளனர். இவர்கள் உதவியுடன் 20,000 பேருக்கு பயிற்சி தர முடியும். கடந்த 7 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டது. பொதுநலம் கருதி யோகா பயிற்சி அளிக்கப்படுகிறது என கெஜ்ரிவால் தெரிவித்தார்.